விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் விஜயின் முதல் அரசியல் மாநாட்டுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக காவல்துறை எழுப்பிய 21 கேள்விகளுக்கும் தாவியக்க சார்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அனுமதி கோரிய போது மாநாட்டின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக 21 கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு உரிய பதிலளித்துள்ள தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், மாநாடு எப்போது தொடங்கி எப்போது நிறைவடையும் என்ற கேள்விக்கு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை மாநாடு நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் தொடர்பான கேள்விக்கு மாநாடு நடைபெறும் இடத்தில் பெரிய கம்பத்தில் விஜய் கொடியேற்றவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் இடத்தின் உரிமையாளரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும், மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்கள் பெயர் பட்டியல் குறித்த வினாவுக்கு விஜய் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாநாடு 85 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழா மேடை மற்றும் மாநாட்டில் 50,000 மேற்பட்ட இருக்கைகள் போடப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விழா நடைபெறும் இடத்தில் 70 மேற்பட்ட பேனர்கள் அமைக்கப்படும் எனவும், ஒலிபெருக்கி ஒப்பந்தம் JP என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 1,000 பங்கேற்பார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்போர் விஜயின் தலைமையில்தான் வருவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு வருவோர் வாகனங்களை நிறுத்த 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், வாகன நிறுத்துமிடங்களில் தனியார் பாதுகாவலர்கள் பணியில் இருப்பார்கள் எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு தனித்தனி இருக்கை வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும், மாநாட்டில் பங்கேற்போருக்கு குடிநீர் பாட்டில் வழங்கப்படும் என்றும், தற்காலிகமாக 100 ஆண்கள் கழிவறை, 150 மகளிர் கழிவறை அமைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதாரமான உணவுக்கூடம் அமைத்து பார்சலில் உணவு விநியோகிக்கப்படும் என்றும், தீயணைப்பு மீட்பு பணிகளுக்கான வாகனங்கள் உபகரணங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்ய சுகாதாரத்துறையிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம், மாநாட்டுக்காக பிரத்யேகமாக 14 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் மற்றும் பிரபலங்கள் விழா மேடைக்கு செல்ல 4 வழிகள் அமைக்கப்படும் என்றும், வாகன நிறுத்தும் இடங்களுக்கு செல்ல 5 முதல் 6 வழிகள் அமைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் பெறப்படும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் விளக்கமளித்திருக்கிறது. இவற்றை பரிசீலித்த பின்னர் விஜயின் மாநாட்டிற்கு அனுமதி அளிப்பது பற்றி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முடிவு செய்வார் என தெரிகிறது.